ஹாய் ஹலோ சோடா டைம் சன்பரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மழை, ரொம்ப மழை வந்து எல்லா ஆறுகள்லேயும் டேம்கள்லேயும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஊர் பவானி சாகர் அணையிலையும் ரொம்ப நாள் கழித்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதை பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பவானி சாகர் அணையோட கீழ்ப்பகுதி, அதுதான் அந்த தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். மதகு கிட்ட வந்திருக்கோம். இங்கே யாருக்கும் அலௌடு கிடையாது. பட் நான் வந்து நம்ம சேனலுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்கே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன். இங்கே யாருக்கும் அலௌடு கிடையாது. நமக்கு அந்த வியூவை மட்டும் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்பவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே. இங்கிருந்து இங்கே நின்று பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருக்குது. சரி, உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிறக்காக தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த வியூ, உங்களுக்கு அழகான வியூவை காமிக்கிறேன். நம்ம அந்த வியூவை பார்த்துட்டு மேலே போய் நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ தண்ணி கொட்டி ஆர்ப்பரித்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து அந்த பவானிசாகர் பாலம் கூட தெரியும். அந்த பாலத்தில் வந்து இப்போது யாரையும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக போகிறதுனால பாலத்தோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஆட்டங்கட்டுதுன்னு சொல்லி புதுப்பாலத்தில் மட்டும் நின்று பார்க்குறக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. பழைய பாலத்தில் யாருக்கும் அலௌடு இல்லை. இந்த இடத்துக்கே மேலே வர்றதுக்கு அலௌடு கிடையாது யாருக்கும். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன், ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து. ஏன்னா தண்ணி நிறையா இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்துகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி யாருக்கும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்காக வந்து கேட்டு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன், அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. தண்ணி எங்கேருந்து எவ்வளோ மலைகள் எவ்வளோ இதை தாண்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தண்ணி ஃபுல்லானதுனால ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறப்பவே வந்துடலாம் தான் கேட்டிருந்தேன், பர்மிஷன் கேட்டிருந்தேன். பட் அது வந்து தண்ணியோட நீர்மட்டம் அதிகமானதுனால அதிகமாக யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சடனாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ யாருக்குமே பர்மிஷனே இல்லை சுத்தமாக. இதுவே 2 டேஸ் கழித்து இப்போ தான் பர்மிஷன் கிடச்சிது எனக்கே வர்றதுக்கு. செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறக்கு. சரி வாங்க அப்படியே மேலே போய் நம்ம மேலே இருக்கிற தண்ணியும் சுற்றி காமிக்கிறேன். இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா டேமோட மேல் சைடில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உள்ளே போகிற அலௌடு இல்லை. இங்கேருந்து இங்கே கேட் லாக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த சட்டர் போகிற வழி, இங்கே அலௌடு இல்லை. அதே மாதிரி அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கோவில், அது ஒரு சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங், ஒரு கோவில். இதுதான் பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான பிரபுவும் குஷ்புவும் நடிச்சிருந்த ஒரு சின்னத்தம்பி மூவியோட அந்த சாங்ஸு மூவி எடுத்த இடமெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் கிட்ட தான், அந்த டெம்பிள் தான் அது. இப்போ வந்து அங்கே போக முடியல அலௌடு இல்லாதனால. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அந்த கோயிலை பற்றியும் இந்த டேமில் இருக்கிற இன்னொரு ரகசியத்தை பற்றியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து டேமோட மேல்லணை மேல் பகுதி. தண்ணி வந்து இங்கேருந்து பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா சுற்றியும் கடல் மாதிரி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணியாக தெரியுது. தண்ணி இவ்வளோ மேலேருந்து நாங்களும் பார்த்ததில்லை. நான் கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷமாக இந்த டேம் மேலே நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். பட் இவ்வளோ மேலே தண்ணி இருந்ததை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்பவுமே மேல் மட்டத்துக்கு இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் வச்சாலே தண்ணியை தொட்டலாம் அந்தளவுக்கு இருக்குது. இதுவும் ரொம்ப டேஞ்சர் தான். இது மட்டும் வியூ காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வியூ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவுமே வந்துகிட்டே இருக்குது. அதனால் தண்ணி ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. இப்போ அந்த வியூ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடியே பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தண்ணியாகவே இருக்கும். கிளைமேட்டு நல்லா வெயில் அடிக்குது, அப்படியே லைட்டாக மழை தூரலும் இருந்துச்சு. இருந்து ஒரு 10 ஸ்டெப் வச்சோம்னா தண்ணியை போய் தொட்டரலாம். அவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கு தண்ணி மேலே. கிட்டத்தட்ட 108 அடி ஏதோ வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது அந்த அந்த இடத்துக்கு மேலே தான் சட்டர் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுற அந்த மதகோட இது சட்டர் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்தால் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நம்ம இங்கே நின்று எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கீழே இறங்கக்கூடாது. இந்த டேமில் இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வேண்டாம், இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்.
ஏன்னா டேமோட அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒன்று இருக்கும், அதை பற்றி நான் இன்னும் பேலன்ஸ் போட வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டதுனால இந்த டேமோட வியூ மட்டும் எடுக்கணுங்கிறக்காக தான் மேலே வந்தோம். நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன், இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம பவானிசாகர் அணை பற்றி டேம் பற்றி வீடியோ போட்டிருந்தப்போ இந்த இடத்துக்கு தான் வந்து இறங்கியிருப்போம். அப்போ நான் இறங்கி எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு, இப்போ பார்த்தா தெரியும். ரொம்ப மேலேயே நின்றுட்டு இருக்குது தண்ணி, ரொம்ப ஃபுல்லாக இருக்குது தண்ணி, கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நான் இதுக்கு மேலே இறங்கலை, கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா ஆழம் இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா. பரிசல் மீன் பிடிக்கிறதுக்கு இப்போது இந்த தண்ணி ஃபுல்லானதுனால அதுக்கும் அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்கிறக்கும் தண்ணி கிட்ட போகிறக்கே பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஆசையாக இருக்குது. தண்ணியை பார்த்தா தொடங்கும் போல் சும்மா தொட்டுட்டு வந்துடுவோம். கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி நடந்து போயிருக்கேன் உள்ளே, அவ்வளோ தூரத்தில் இருந்து தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கெல்லாம் நம்ம அந்த இந்த இடத்துலலாம் கல்லுக்கல்லாக இருந்துச்சு, அங்கெல்லாம் நம்ம போய் பரிசல் நின்றுருந்ததெல்லாம் பார்த்தோம். தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல் வியூ. பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது, எல்லாம் இங்கே நின்றே பாலத்து மேலே நின்றே பார்த்துட்ருக்காங்க. வியூ சூப்பர் வியூ, மேலே நின்று எடுத்துகிட்டு வந்துட்டோம், இப்போ கீழே வந்து நின்றுருக்கோம். தண்ணி ஃபுல்லாக போகிற காட்சி அழகாக தெரியுது பாருங்க. கீழ் பவானி அணை வா, இந்த பழைய பாலம் ரொம்ப டேஞ்சருங்கிறதுனால ரொம்ப ஷேக் ஆகுதுங்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக வந்ததுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாலத்து மேலே வர அலவுடு இல்லை, அதனால் புது பாலத்து மேலே நின்று தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதுதாங்க டேமோட நைட் டைம் வியூ, ஒரு 7:30 மணிக்கு எடுத்தது இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சோரடைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அருண். பாய்.